கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவ அன்பே போதும் மாய உலகினிலே போதும் தூய தேவ அன்பே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். மனித அன்பு மாறி மறையும் மாறிடாத தேவன்பே இணையில்லாத நல்ல பங்கே இதற்கு நிகரெதுவும் இல்லையே இம்மை மறுமையிலே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். பஞ்சமோ பசி பட்டயமோ மிஞ்சும் துன்பம் தொல்லை வந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டொன்றும் பறித்து பிரித்திடாதே எனையும் பரமன் கைவிடாரே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். எனது ஆவி ஆத்மா தேகம் இயேசு சொந்தமாக்கி கொண்டார். மரணமோ என் ஜீவனோ நான் மகிமை மேல் மகிமை அடைந்தே மகிபன் முகம் காண்பேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவ அன்பே போதும் மாய உலகினிலே போதும் தூய தேவ அன்பே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியிலே யார் யார் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே எஸ்அப்பா நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. மனிதருடைய அன்பு மாறி போகும் ஆண்டவரே, மாறாத அன்பு உம்மிடத்துல தான் உண்டு ஆண்டவரே. அந்த அன்பை அவர்கள் ஆண்டவரே அனுதினமும் ருசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை ருசித்து பார்த்து ஆண்டவரே உம்மிலே களி கூற ஆண்டவரே உம்மிலே அதிகமான விசுவாசத்தை வைத்தவர்களாக ஆண்டவரே உலக எண்ணங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் தங்களை ஈடுபடுத்தாமல் உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஐக்கியம். இந்த ஐக்கியம் அப்படின்னு சொன்னால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வது. ஆனால் இந்த ஐக்கியம் என்ன ஐக்கியம்னா இயேசுவோடு உள்ள ஐக்கியம். ஒன்று யோவான் 1:3 யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவோடு இருக்கணும். ஏசு கிறிஸ்து தான் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். பாவத்துக்கு பரிகாரம் இரத்தம் சிந்துதல் தான். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த இரத்தத்தை ஆண்டவர் வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை வந்து பாவம் சாபம் வியாதி பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க அந்த இரத்தம் வந்து வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால் நம்ம
யாரோட ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். அப்படி ஐக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க ஒருவரோடொரு ஐக்கியமாக இருக்கணும். அந்த ஐக்கியமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அப்படி ஐக்கியம் இல்லாமல் பிரிந்து கிடந்தால் அதில் வந்து பல பிரச்சனைகள் வரும். அதே தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுடைய ஐக்கியம் வந்து என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அப்படி தான் இருக்கும். அதே போல தான் உலகத்தில் வந்து நம்ம இருக்கிறோம்னாலும் நம்மளுடைய ஐக்கியம் வந்து யாரோடு இருக்கணும்னா தேவனோடு இருக்கணும். நம்ம உலகத்தோடு இருந்தோம்னா அது வந்து தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் குறைவாக இருந்தால் இந்த நாளில் நீங்கள் வந்து முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காலம் கடைசியாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் வந்து இன்னும் உலகத்தை சிநேகித்து உலகத்தின் பின்னாலே போய் உலக மனிதர்களை நம்பி அநேக பிரச்சனைகளை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதே ஒழிய உங்கள் சரீரத்திலையும் பலவீனம் அப்படி தான் இருக்கிறது. அதனால் நம்மளுடைய ஐக்கியம் வந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்களை அப்போஸ்தலர்கள் என பெயரிட்டார். அதில் யூதாஸ் காரியத்து ஒருத்தன் அவன் என்ன செய்தான், இயேசு கிறிஸ்துவை மறுதளி காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தா 30 வெள்ளி காசு தருவாங்க அப்படின்னு நினச்சி ஆண்டவன் அந்த உலக பொருள் மேலே அவன் ஆசை வைத்து அதற்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். பிதாவின் சித்தம் அதுதான். அப்படி என்றாலும் அந்த அப்போஸ்தலர் பட்டத்தை அவன் இழந்து போனான். அவன் காட்டி கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் திரும்ப இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். திரும்பவும் தன்னுடைய ஊழியத்தில் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியிருப்பார். இப்படி தான் நம்ம உலகத்தில் உலகத்தோடு ஒண்டி இருக்கிறோம். ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி பின்வாங்கி போயிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா உலகம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்கிறதுனால அப்படி பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இந்த நாளில் உங்கள் மீண்டுமாக ஆண்டவரண்டை வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:1 சொல்கிறது, பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு மனமாய் கூடியிருந்தாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவங்க மேலே இறங்கி ஒவ்வொருவரையும் நிறைத்தார். அதனால் அவங்க தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்போ நம்ம ஒரு மனமாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய வல்லமையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் அப்போஸ்தலர் 2:1 நம்ம அறிகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்பேன்னு சொல்லி அன்னைக்கு சீஷர்களுக்கு சொன்னார். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்காக தான் அவங்க ஒரு மனதோடு கூடியிருந்தாங்க. அந்த நாளில் ஆண்டவர் அவங்கள வந்து வல்லமையாக நிரப்பினார். அதன் பிறகு அவங்க வல்லமையான ஊழியக்காரங்களாக உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஏன்னா அந்த வல்லமை பெறும் வரைக்கும் அவங்களால வந்து நிலைநிற்க முடியலை. அவங்க எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் என்னைக்கு அந்த வல்லமையை பெற்றாங்களோ அந்த வல்லமையை பெற்ற பிறகு அவங்கள சிறந்த ஊழியர்களாக, வல்லமையான ஊழியர்களாக ஆண்டவர் அவங்கள எடுத்து பயன்படுத்தினார், வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 16:32 வசனத்தில் சொல்கிறாரு, நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு ஆண்டவரோட தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் இருந்தாலும் யாருமே நமக்கு வந்து நிலையானவங்க கிடையாது. நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு நல்ல எல்லாம் செய்வேன், எல்லாம் தருவேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் முடியும். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் தனித்திரேன் அப்படின்னு சொன்னதுனால தான், அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருந்ததுனால தான் அவர் வந்து 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்ய முடிந்தது. மனுஷருடைய உள்ளத்தில் இருப்ப
இருப்பதை கூட அவர் அறிந்திருந்தார். அதனால் யார்கிட்டையும் போய் இவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. எல்லாவற்றையும் பிதா அவருக்கு வந்து வெளிப்படுத்தினார். அவர் ராக்காலங்களில் பகல்லெல்லாம் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணினார். ராக்காலங்களில் தனிமையாக ஒலிவமலையில் போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரோட பிதாவோட அவர் பேசி கொண்டிருந்தார். பிதா இவரோட பேசுவார். அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பிதா வந்து அவருக்கு வெளிப்படுத்தினார். அதனால் எப்பவும் அவரோட இருந்ததுனால அவர் போகிற இடங்கள்லாம் அற்புதங்கள் நடந்தது பிரியமானவர்களே. அதே போல நம்மையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம வந்து காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அதுக்கு முன்னால நம்ம வந்து ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அப்போ தான் நம்ம காத்திருந்தால் நம்மளுடைய இருதயம் வந்து சுத்தமாக இருந்தால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் கட்டாயம் தேவை. அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து எப்படியாவது காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களில். யோவான் 17:21 சொல்லுகிறது, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் வந்து சீஷர்களை பற்றி ஆண்டவர்கிட்ட பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. எப்படின்னா, நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதனால தான் அந்த யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இப்படி எழுதியிருக்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய ஐக்கியமும் யாரோட இருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் பிரியமானவர்களே. 1 Corinthians 4:15 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு. நம்மளை வந்து நல்ல முறையில் வழி நடத்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் முடியாது. அவர் சொல்கிறாரு, தகப்பனை போல உங்களை நேசிக்க உங்களை நல்ல வழியில் நடத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு, 10,000 உபாத்தியாயர்கள் நமக்கு போதிக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய நம்மளை வழி நடத்தக்கூடிய தகப்பன்மாராக அவர்கள் இல்லை. அதனால் நமக்கு தகப்பன்மார் போல இருப்பது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டோமானால் ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கலாம். இந்த நம்ம வந்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து பாவம். பாவம் தான் இயேசு கிறிஸ்துவோடு நம்மளை ஐக்கியமாக இருப்பதற்கு தடை செய்கிறது. ஏசாயா 59:1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையில யார் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும் மத்தியஸ்தராக. ஆனால் என்னது இருக்குது, அக்கிரமங்களும் பாவங்களும் இருக்கிறதுனால அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய செவியை அது வந்து அடைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள அந்த பிரிவினை, அந்த அக்கிரமங்கள் பாவங்களை வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அதை வந்து சுத்திகரிக்க முடியும். 1 Corinthians 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அந்த ரத்தத்தினால நம்ம வந்து கழுவப்படணும். அந்த நம்மளை ஆண்டவர் வந்து ரட்சித்தாரு, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வந்து கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால பிரியமானவர்களே, இந்த பாவம் வந்து ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இராதபடிக்கு தடை செய்கிறது. இந்த பாவத்தை முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படணும். நீங்கள் இந்த நாளில் யோசித்து பாருங்க, என்னுடைய பாவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் பாருங்க. இந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும், மற்றபடி நம்ம போகவே முடியாது. தீத்து 3:5 சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும்
பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மறு ஜென்மம் முழுக்க பாவ மன்னிப்பு பெற்று ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக நம்ம மாறணும். அதுக்கு பதிலாக அதற்கு அடையாளமாக நம்ம வந்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும். அதுதான் நம்மளை ரட்சிக்கும், அதுதான் நம்ம எங்கே கொண்டு போகும், பரலோகத்துக்கு கொண்டு போகும். யோவான் 3:3 சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் பிறக்கிறது அதுதான் மறு ஜென்மம், அந்த புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ரட்சிப்பை நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அப்படி இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்தை காணவாது செய்யலாம், அப்படி இல்லைனா காணக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வந்து வெளிப்படுத்தல் 21:8-24 சொல்லியிருக்கிறாரு, எப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் தான் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க முடியும் பிரியமானவர்களே. அதனால் இந்த நாட்களில் ரட்சிப்பு மிகவும் அவசியம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஒரு எது பாவம், நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடாது. 51:5 தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் வந்து பாவத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இப்போ எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் தெய்வ மகிமையை இழந்தோன்னு சொல்லி தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தம் உலகத்துக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அதை வந்து நம்ம நம்பணும். அதுதான் நம்ம எல்லாரும் பாவிகள்ங்கிறத முதலாவது நம்ம நம்பணும். அந்த பாவம் செய்யாதன் ஒருவனும் கிடையாது. எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ நம்ம வஞ்சிக்கக்கூடாது. நான் பாவம் செய்யலைன்னு சொல்லியே இருக்கக்கூடாது. எல்லாரும் பாவம் செய்துட்டோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அதை தான் நம்ம இந்த லெந்து நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை. வருஷம் நம்ம அதை தியானித்துட்டு அப்படியே போயிடுறோம். அப்படி இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களுடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இருதயத்திலிருந்தால் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்கள், பொருளாசைகள், காமவிகாரம், வன்கண் எல்லாமே வருகிறது. இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் நம்முடைய பரிசுத்தை குலைக்கிறது. இதனால தான் நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறோம், இயேசுவோடு ஐக்கியம் இருக்கணும். நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்குதுன்னு சொல்லி இந்த நாளில் நீங்கள் வந்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே. இதிலிருந்து நீங்கள் விடுபடணும். இந்த மதுபானம், ஒருத்தனுக்கு 3 சோதனை வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று மதுபானம், இன்னொன்று வந்து ஒரு ஸ்திரீயை கற்பழிக்கணும், இன்னொன்று வந்து ஒரு குழந்தைய கொலை செய்யணும். அப்போது இந்த 3லையும் ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போது இவன் என்னன்னு சொன்னால், நான் ஸ்திரீயை வந்து கற்பழிச்சேன்னா அது பாவம், இந்த குழந்தைய நான் கொலை செய்தேன்னா அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மதுபானம்னா ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், அந்த மதுபானத்தை அருந்தினான். மதுபானத்தை அருந்தினோன்னு அவனுக்கு போதை வந்து அவனால் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் அந்த ஸ்திரீயை வந்து கற்பழிச்சான். கற்பழிக்கிறது அந்த பிள்ளை பார்த்துது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கொலை செய்தான். ஆக எல்லா பாவமும் அந்த மதுபானத்திலிருந்து வந்து விட்டது. இந்த நீதிமொழிகள் 23 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த மதுபானம் எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எத்தனை குடும்பங்கள்ல மதுபானத்துக்கு அடிமைகளாகி என்ன செய்கிறோன்னே தெரியல, எனக்கு என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காரியத்தையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. அவங்கள அடித்தாலும், அவங்கள என்ன செய்தாலும், அவங்கள குடிக்காமல் ஒரு ரூம்கில் அடைத்து போட்டாலும், என்ன நீங்கள் தண்டனை கொடுத்தாலும் அவன் அந்த குடியை விட்டு மாறவே மாட்டான். இயேசு கிறிஸ்து தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், யார் யார் மதுபானத்துக்கு அடிமைகளாக இருக்கீங்களோ இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நம்மளுடைய சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்மளுடைய சுய பலத்தினால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது, யாரையுமே மனம் திரும்ப பண்ண முடியாது. ஒரு புது சிருஷ்டியாக மாறணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்தான் வழி. அதை இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்கள் உங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
எந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் பரலோகம் உங்களால் கழிபுறணும்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான சந்ததியாக வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மனம் இல்லை. அந்த ஒரு மனம் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவின் மேலே நமக்கு அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை. இதுதான் அந்த ஒரு மனதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாததுக்கு காரணம் ஒரு மனம் இல்லாமை. அதனால் எல்லாரும் ஒரு மனமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்ம எல்லா தீய காரியங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய பரலோக சந்தோஷத்தை நமக்கு தருவார் அப்படிங்கிறத இந்த நாளில் நம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்க முடியுமா? கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு விசுவாசத்தில் இவங்க ஒரு விசுவாசத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அதனால் பிரியமானவர்களை, நீங்கள் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். நமக்காக இந்த உலகத்தில் நம்மில் அன்பு கூர்ந்து வந்த அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உடையவர், அவர் வந்து இந்த உலகத்தில் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதற்கு இந்த ஒரு மனம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. 3வதாக பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துகிறது. எத்தனையோ பேர் வந்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் மலை பிரசங்கத்தில், மத்தேயு 7:1 பாருங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அதே தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 2:1 சொல்லியிருக்கிறாரு. மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு நீங்கள் யார்? எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களை குற்றப்படுத்துகிறாங்க. அவங்கள்ட்ட குற்றம் இருந்துன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட, அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர்கிட்ட தான் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து அதை நீங்கள் பதில் செய்யவே கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து எந்த காரியத்துக்கும் நீங்கள் வந்து யாரையும் குற்றப்படுத்தாமல் உங்களை எப்படி எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீங்கள் வந்து நம்ம வந்து பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க, பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளி கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் சொல்லி எபிரேயர் 12:1 சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதங்க. சவுல் தாவீது ராஜாவை கொல்லணும்னு எப்படி இல்லாமல் அலைந்தான், ஆனால் ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுக்கலை. தாவீது கையில் சவுலை ஒப்பு கொடுத்தார், ஆனால் அவர் என்ன சொன்னார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேலே நான் என் கையை போடுவது எப்படி, அவன் வரும் கொல்லாதவன் தான், கர்த்தருக்கு பிரியமாகலாம் நடக்கலை. ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த சவுலை வந்து தாவீது கொல்ல வேண்டுமென்றே நினைக்கலை. அவன் கர்த்தருடைய கரத்தில் விழட்டும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பொறுமையாக காத்திருந்தான். அதே போல் மோசேக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரியே மிரியாமே என்ன செய்தா, உங்கள்கிட்ட தான் கடவுள் இருக்கிறாரா, உங்கள்கிட்ட தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப அவரை ரொம்ப நிந்தித்து பேசினாங்க. அது நிமித்தம் அவள் குஷ்டரோகி ஆனாள். இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனாலும் பயமே இல்லாமல் எவ்வளவு அநியாயமாக நீங்கள் குற்றம் பார்க்குறீங்க. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பரிசேயர், வேத பாரகர், சதிசேயர் இப்படி தான் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இயேசு கிறிஸ்து மேலே ஓய்வு நாளில் சுகமாக்குறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு இவர் சொன்னாருன்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தினாங்க. இப்படி பல காரியங்கள் அவங்க வந்து அவரை குற்றப்படுத்தினாங்க. ஆனால் யார் இழந்து போனால்? சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போனவங்க பரிசேயரும் வேத பாரகரும் தான். அதனால் நம்ம இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வழியை நம்ம பின்பற்றுவதற்காக மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். 4வதாக இயேசு யாருன்னே இன்னும் தெரியலை. இயேசு வந்து அன்புள்ளவர். அந்த அன்புள்ள தெய்வந்தான் நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளை இந்த பாவம், சாபம், வியாதி, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்க தான் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். எவ்வளவு பாடுகள் பட்டாரா, அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவருடைய வஸ்திரங்களெல்லாம் களைந்து போட்டாங்க. அப்படி அவர் வந்து வெறுமையாக அந்த சிங்காசனத்தில் ராஜாதி ராஜா அவர் வந்து என்ன செய்தார், சிலுவையில் அவர் தொங்கினார். சிங்காசனத்தில் இருக்கக்கூடியவர் சிலுவையில் தொங்கினார். ஆனால் அதனால் நமக்கு வந்து இந்த நாட்களில் மீட்பு கிடைத்திருக்கு. இந்த இயேசுவை நீங்கள் வந்து மறந்து நீங்கள் உங்கள் மனம் போல் வாழாமல் உலகத்தை சிநேகிக்காமல் ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். 5வதாக பார்த்தீங்கன்னா நான் யாருன்னே தெரியலை.
நான் யார், ஒவ்வொருத்தரும் நான் யார், நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறேங்கிறத நல்லா அறிந்து கொள்ளணும். நீங்கள் இன்னும் உங்களை பற்றி அறிந்து கொள்ளலை. அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறதுனால தான் அறியாமை உங்களை வந்து என் பாவத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது. தேவனோடு ஐக்கியமாக இராதபடிக்கு அது தடை செய்கிறது. அதனால் முதல்ல நான் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள்ங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும், தகப்பனை போல இருக்கணும். தகப்பன் எப்படி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக அவர் தன்னுடைய உயிரையே சிலுவையில் கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்குன்னு இல்லாமல் எல்லா ரத்தத்தையும் அவர் வந்து சிந்திட்டார். ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது, அந்த ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. அவர் மரித்தார், ஆனால் 3 நாளில் உயிரோடு எழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு ஓமை சொல்கிறாரு, தோட்டக்காரன் அத்திமரத்தில் 3 வருஷமாக நான் இதில் கனியை தேடுறேன், ஒரு கனியும் காணலையே, நான் இதை வெட்டி போடட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலை செய்கிறவன் என்ன சொல்கிறான், ஊழியக்காரன், இல்லை ஆண்டவரே, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எரு போடுவேன், இது வந்து கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலன்னா நம்ம வந்து வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே போல தான் ஆண்டவர் வந்து இந்த கிருபையின் நாட்களை உங்களுக்கு தந்திருக்கிறார், இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையின் நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கே நீங்கள் வந்து ஊழியம் செய்யணும். அவர் வந்து அதை தான் எதிர்பார்க்கார், அதை தான் நம்மகிட்ட சொன்னார். யார் யார் அவரை பின்பற்றுறாங்களோ அவங்கெல்லாம் அவருடைய சீஷர்கள். அவங்க சீஷர்கள் என்ன செய்யணும், வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எனக்கு சீஷராக்குங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த ஆண்டவருடைய கட்டளையை நம்ம வந்து நிறைவேற்றணும். அதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம உணரணும். நான் யார் என்ற எண்ணமே இல்லாமல் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், உலகத்தினுடைய இன்பங்களுக்கு நம்ம போவோம், பின்னால் போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்படி இல்லாமல் சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு இந்த வேதத்தை நீங்கள் வந்து வாசிக்காமல். நீங்கள் இந்த வேதத்தை எத்தனை நாள் ஆச்சுது, தினமும் வாசிக்கிறீங்களா, தினமும் ஜெபம் பண்ணுகிறீங்களா, அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. சீஷர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மையில் நீங்கள் நூறத்தனையாகும், மறுமையில் நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தரணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களாக இருக்கணும், சாட்சியாக ஜீவிக்கணும். நான் கர்த்தரை முதலாவது தேடுறேன், அதனால் ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு கூட கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சியாக இருக்கணும். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வித் கிரைஸ்ட் ஐ எம் எ ஹீரோ, விதவுட் கிரைஸ்ட் ஐ எம் ஜீரோ. அப்போது ஆண்டவரோடு இருந்தால், கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம வந்து ஒரு ஹீரோவாக இருக்கலாம். நம்ம வந்து கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அது ஜீரோவாகத்தான் இருக்கும். எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் எல்லா பிசாசின் கிரியைகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அதனால் இந்த நாளில் நீங்கள் அதை உணர்ந்து ஆண்டவரண்டை திரும்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார். சங்கீதம் 1:12 வாசித்தீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதை உணர்ந்து நீங்கள் வந்து இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருங்க. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்று நீங்கள் இன்று சிந்தித்து பார்த்து ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமென்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதித்தீரப்பா. எங்களுடைய பாவம் உம்மோடு ஐக்கியமில்லாமல் தடை செய்கிறது ஆண்டவரே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களிடத்துல ஒரு மனம் இல்லப்பா. ஆண்டவரே உம்மை நேசிக்கக்கூடிய அன்பு எங்கள் உள்ளத்திலே இல்லை ஆண்டவரே. அதையெல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே. இயேசு யார்,
ஆண்டவரே நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளல, நீர் அன்புள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளல. இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி எங்களுக்கு கிருபை நாட்களை தந்திருக்கிறீர், இதை பயன்படுத்தி கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் யார் என்பதையே நாங்கள் அறியவில்லை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசப்பா போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை ஆண்டவரே சாட்சியாக எல்லா இடங்களிலும் சொல்லி அநேகரையும் மண்டை கொண்டு வருகிற பிள்ளைகளாக நீர் மாற்றும் ஆண்டவரே. யார் யார் வியாதியோடும் வருத்தத்தோடும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுவீங்க அப்பா. சுகமில்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலே அவர்கள் உம்மிடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா, இதை நீங்க கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, எல்லாரையும் சாட்சியாக எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. உண்மையான கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரும் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.